வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் எங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். என்னுடைய நினைவு தோட்டம், கனவு தோட்டம் இல்லை, நினைவு தோட்டம். எப்பயும் நினப்பிலே இருக்கிற தோட்டம். எங்கள் நிலத்தை சுற்றி பாருங்கள், மலை இருக்குது. மலை ஓரத்தில் தான் நம்ம நிலம் இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து அப்பா அவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்பா வண்டியில் போயிட்டுருக்காரு, போயிட்டு அங்கே மண் வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்காரு. செம்மையாக இருக்குங்க. லைஃப் வந்து அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும். இது கொட்டா, மாட்டு கொட்டா. நாங்களும் அங்கே படுத்துப்போம். சின்ன வயசில் இருந்து கொட்டா இல்லை, அது சின்ன வயசில் இதே போல் இருந்தது. என்னென்னா, அப்போது ஓலையில் போட்டிருந்தோம், இப்போ வந்து தகுடில் போட்டிருக்கார் அப்பா. அப்போ வந்து ஓலை கொட்டா இருக்கும், அதில் படுத்து தூங்குற சுகமே அப்படியே சொர்க்கங்க. அப்படி இருக்கும். அது என்ன மாதிரி அனுபவிச்சுட்டு இப்போது நகரத்தில் போயிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், அது அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளுங்க வந்துடும் இந்த இடத்துக்கு. இங்கே பாருங்கள், இது பேர்ச்சி மலம் செடி நட்டிருக்கோம். பக்கத்திலே வந்து பலா செடி ஒன்று நட்டோம். இது வந்து தென்னஞ்செடி. இது இங்கே சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போனேன். இங்கே மாடித்தோட்டத்தில் வச்சுருந்தோம். எங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போது வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஊருக்கு எடுத்துன்னு போய் வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அப்பா தென்னங்கன்னுங்க தான் நிறையா வச்சுருக்காரு. பனைமரம் நிறையா இருக்கும். பப்பாளி செடிங்களும் நட்டு வச்சுருக்காரு. அங்கங்கே ஒரு 4-5 செடி இருக்குது. பனைமரம் வரப்பில் வந்து எப்பயுமே சுற்றியும் பனைமரம் இருக்கும். வேப்ப மரம் நிறையா இருக்கும். சீத்தா மரம் இருக்குங்க, நிறையா சீத்தாப்பழம் இருக்குது. இங்கே பாருங்கள், பட்டாம்பூச்சி. இது போல் பட்டாம்பூச்சியை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க. சே, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அப்படி இருக்குது. சொர்க்கம் வந்து இதுதான் சொர்க்கம். இந்த மண்ணில் கால் பட்டதும் அப்படி இருக்குது. தோட்டம் ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேலன்னு இருக்குது. தென்னங்கண்ணுங்க நிறைய நட்டு வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாப்பழம் இருக்கிறாரு. இந்த சீத்தா மரத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, நிறையா சீத்தா மரம் இருக்குது. ஒரு 20 மரத்துக்கு மேலே இருக்குது. இங்கே இருக்கிற அணில் பறவைங்க எல்லாமே சாப்பிட்றாங்க. எங்கள் அப்பாவும் அதிகமாக அறுக்க மாட்டார். வீட்டுக்கு எப்பயாச்சும் தேவையாக இருந்தால் ஒரு 4-5 பழம் அறுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்தன்றதுக்காக அறுத்துருக்காரு. இது கொய்யா செடி. கொய்யா செடியில் பார்த்தீங்கன்னா, இது நான் வச்சேன் சின்னதாக, இங்கே மாடித்தோட்டத்தில் வச்சுருந்தது தான். அதை எடுத்துன்னு போயிட்டு ஊரில் வச்சேன். இங்கே பாருங்கள், ஒரு எறும்பு ஒன்று இருக்குது. அந்த செவப்பு எறும்பு எவ்வளோ சூப்பராக கூடு கட்டியிருக்கு பாருங்கள். அந்த இலைங்களை கிழிக்காமல் அவ்வளோ அருமையாக அப்படியே மடித்து சூப்பராக வீடு கட்டியிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் வீடு கட்டணுன்னா நம்மளால் முடியாது, சத்தியமாக முடியாது. நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் அழிச்சிட்டு தான் நம்ம வீடு கட்டுவோம். இந்த மாதிரியெல்லாம் வீடு கட்டவே முடியாது. அவ்வளோ அருமையாக கட்டி வச்சுருக்கு பாருங்கள். கொய்யாக்காய் வந்து இப்போ தான் பிஞ்சு விடுது. சின்ன செடியாக எங்கள் மாடித்தோட்டத்தில் இருந்ததே எடுத்துன்னு போய் அங்கே வச்சோம். வச்சுதான் வந்துட்டுருக்கு, நல்லா வருது. இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் தாத்தா வச்சுது, எங்கள் தாத்தா காலத்தில் வச்சாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மரம். ஏறக்குறைய ஆகிட்டுருக்கோம், 50-55 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுருக்கோம் இந்த மாமரம் வச்சு. சூப்பராக இருக்குது. நிறையா இது மாந்தோப்பாக இருந்தது. கடைசியில் மிஞ்சினதாக அந்த ஒரு மரம் தான். இதெல்லாமே வந்து இப்போ தென்னங்கன்னுங்களாக வச்சுட்ருக்கார் அப்பா. வச்சுட்டு அவரால் பாவம் பார்த்துக்க முடியல, வயசாயிடுச்சு. நான் தான் போனோம், போய் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்பி போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா ராம் சீதா செடி. இது வந்து வெள்ளை நாவலுங்க, வெள்ளை நாவல் செடி இருக்குது. இங்கே நிலத்தை சரியாக பராமரிக்க முடியல. அப்பாவால் அப்பப்போ தண்ணி காட்ட முடியறதில்ல. அதனால் அப்படியே விட்டத்தில் இங்கே பாருங்கள், குளை தள்ளி இந்த பஜ்ஜி வாழைக்காய் மரம் கீழே சாஞ்சி போயிருக்கு. நல்லா இருக்குது எல்லாமே. பார்த்துக்கு தான் ஆள் இல்லை. கொஞ்ச நாள் நமக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும்ல. முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதும் ஊருக்கு போய்டும். ஊருக்கு போய்ட்டோன்னா நாங்கள் தான் ராஜா, ராஜா போல் வாழலாம். இங்கே இருக்கிற மாடுங்கள்லாம் கொண்டு போயிடணும். மாடுங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டோன்னா அங்கே மேய்ச்சலுக்கு பிரச்சனை இருக்காது. பக்கத்துலேயே மலை இருக்குது, மலையிலையும் ஓட்டி விடலாம் மேயறத்துக்கு. இங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து மாட்டுக்கு தீவனம் போட்டு வச்சுருக்காரு. அந்த தீவனத்தெல்லாம் ஏறு ஓட்டிடலாமான்னு கேட்டார் அப்பா. இல்லை இல்லைப்பா, அதெல்லாம் ஓட்டிடாத, அப்படியே வச்சிரு, நம்ம மாட்டுக்கு தேவை. நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க,
அதனால இதெல்லாம் ஏரெல்லாம் ஓட்டாது, அப்படியே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்காரு. செவ்வாழை இங்கேருந்து எடுத்துன்னு போய் நட்டாங்க. செவ்வாழை சூப்பராக வந்திருக்கு. மரம் வளர்ந்து தார் தள்ளி இருக்கு. என்ன ஒன்று, அதுக்கு சரியான உரம் கொடுக்காததுனால கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. மரமும் ஒல்லியாக இருக்குது, காயும் ஒல்லியாக தான் இருக்குது. நல்லா உரம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கலாம், சூப்பராக வந்திருக்கும். இது இன்னொரு மரமும் வாழைக்காய் வாழை தார் தள்ளி இருக்கு. அப்புறம் வந்து இங்கே கொட்டா பக்கத்துலேயே வந்து செடி செடி ஒன்று இருக்குங்க. இதுவும் இங்கே மாடியில் வச்சுருந்ததான். இங்கே நிறைய மாடியில் நிறைய செடி வச்சுருந்தேன். நம்ம இங்கே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இங்கே மாடியிலே வச்சு வளர்த்து தயார் பண்ணிப்போம். அப்படி வச்சுருக்கும்போது நிறையா பழ செடிங்கள்லாம் வச்சுருந்தோம். அதில் இந்த செடியும் இங்கே இருந்ததான். இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சுதான் அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். செடி ஃபுல்லாக காய். இது வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செடியில் அவ்வளோ காய் இருக்குது. நானும் சரியாக வீடியோ எடுக்கலை. ஒரு பழத்தை எடுக்க போய் அது வீடியோ எங்கெங்கேயோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்று பழுத்து இருக்குது. அதை பார்க்க தான் நான் சுற்றி சுற்றி எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இதுதான் இயற்கை தமிழ் பண்ணை, நம்ம பண்ணையோட இடம்.